மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பழைய கம்பீரத்துடன் மீண்டும் புத்துயிர் பெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பயணம் மேற்கொண்ட அவர் வத்தல்மலை கிராமத்தில் பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். அவர்களின் கோரிக்கைகளையும் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் 2000க்கும் அதிகமான பயனாளிகளுக்கு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை அவர் வழங்கினார். பின்னர் கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மக்களின் தேவையை அறிந்து முதலாவது மகளிர் சுயஉதவிக் குழுவை தர்மபுரி மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி தொடங்கி வைத்தார் என்பதை நினைவு கூர்ந்தார். முன்னதாக தர்மபுரி அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மையம் உள்ளிட்ட புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 10 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சைக்கான 95 படுக்கைகள் உட்பட 20 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பின்னர் தர்மபுரி மாவட்டத்தில் 100% மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்திய ஊராட்சிகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் 17.44 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டடங்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் உள்ளிட்ட 11 கட்டடங்களை திறந்து வைத்தார். கர்ப்பிணி பெண்களுக்கு சுகாதாரத்துறையின் பரிசு பெட்டகங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.